வணக்கம், வெல்கம் டு ஆதி டெய்லர். நான் உங்கள் ஆதி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நெட்டு கிளாத் உள்ள ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த நெட்டில் வந்து இப்படி டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்போ ஸ்லீவுக்காண்டி இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் கொடுத்துருக்கும் போது இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, இந்த கிளாத்து மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி ஐடியா பண்ணி நம்ம இதை நம்ம கிளாத்தில் அதாவது ஸ்லீவில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எளிமையான ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த லென்த் நமக்கு ஸ்லீவோட மொத்த லென்த்தே வந்து 10 இன்ச் தான் வருது. இதுக்கு முதல்ல இதனுடைய அதாவது பிரின்சஸ் கட்டோட பிளவுஸோட இந்த ஸ்லீவ் இது. இதனுடைய வீடியோ வந்து ஏற்கனவே முன்னுக்க போட்டிருக்கேன், கட்டிங் வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்லீவோட நம்ம ஹைட் வந்து 10 இன்ச் தான் வச்சுருக்கோம். அவங்க எப்பயுமே வந்து ஷார்ட் ஸ்லீவ் போடுறவங்க. இப்போ வந்து நமக்கு வந்து எல்போ ஸ்லீவ் மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்க ரொம்ப வந்து முழங்கைக்கு கீழேயும் போக வேண்டாம், முழங்கைக்கு வந்து மேலே தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போது நம்ம ரொம்ப வந்து லாங்காக வைக்க முடியாது. ஆனால் இவங்க வந்து அந்த டிசைன் கொடுத்துருக்கதை பார்த்தா நல்ல லாங்காக கீழே வரைக்கும் இந்த நம்ம மணிக்கட்டு வரைக்கும் போடுற மணிக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளோ தூரம் வந்து நம்ம போடணுங்கிற அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் கிளாத்து வந்து நமக்கு லென்த் இல்லை, அதனால் நம்ம இருக்கிற அளவையவும் நம்ம இந்த 10 இன்ச்சுக்குள்ளே எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த சைடு வந்து ஸ்லீவுக்கு வந்து ஒட்டு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடம் வந்து நான் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக ஒரு பக்கம் வந்து ஒட்டு இல்லாமல் ஒன் சைடு வந்து மட்டும் நம்ம ஜாயின் போடுற மாதிரிக்கி நமக்கு நான் கட் பண்ணி காட்டியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல மட்டும் நான் ஜாயினிங் வந்து கொடுத்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக அதே ஷேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவை வந்து அதாவது நல்ல பக்கம் அது வந்து அடிப்பக்கமாக போகிற மாதிரிக்கி நம்ம வச்சுக்கணும். அடித்து திருப்பும் போது கரெக்டாக இது வந்து உள்பக்கமாக போகிற மாதிரிக்கி நம்ம பார்த்துட்டு உள்பக்கமாக வர்ற மாதிரி வைக்கணும். ஏன்னா இந்த இடம் வரும்போது நமக்கு சென்ட்ரு தான் வரும். நம்ம இந்த ஜாயினிங் கொடுத்துருக்கிற இடத்துல வந்து நம்ம அந்த பிளவுஸோட கிளாத் வந்து நமக்கு அட்டாச் ஆகிரும். ஏன்னா இது மட்டும் வச்சு இது வந்து நம்ம டிசைன் காண்டி சென்டரில் மட்டும்தான் வைக்கிறோம். அந்த ஸ்லீவோட கரெக்டாக அந்த சென்டர் பாகத்தில் மட்டும்தான் இந்த டிசைனை வந்து நம்ம வைக்கிறோம். இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் வந்து நம்ம இந்த பிளவுஸோட கிளாத்தை தான் இப்படியே அட்டாச் பண்ணி ஜாயினிங் பண்ண போகிறோம். அப்படிங்கும் போது இங்கே நம்ம போட்டிருக்க ஒட்டு வந்து உள்பக்கமாக போயிடும், வெளிப்பக்கமாக தெரியாது. இப்போ இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக நம்ம கீழே வேலை வந்து இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பார்டரையும் நம்ம சேர்த்து வைக்கிற மாதிரிக்கு இருக்கும். அப்படிங்கும்போது இதை கரெக்டாக நம்ம சென்டராக பார்த்து வச்சுட்டு இந்த டிசைனையும் இந்த டிசைனில் நமக்கு பாதி புறமானிக்கும். பிளைனாக இந்த டிசைன் மட்டும் வச்சாலும் ரொம்ப சிம்பிளாக தெரியும். அப்புறம் இந்த பார்டர் வந்து வேஸ்ட் ஆயிரும். இந்த பார்டரையும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காண்டி கரெக்டாக இந்த டிசைன்லேருந்து கரெக்டாக நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு இங்கிட்ட ஒரு 2 இன்ச் கேப் இருக்கிற மாதிரிக்கி விட்டுட்டு இந்த இடம் வந்து இந்த சென்டரில் வந்து இப்படி கரெக்டாக வர்ற மாதிரிக்கி நான் செட் பண்ணி தைக்க போகிறேன். கரெக்டாக இந்த இது வந்து நமக்கு சென்டர் மட்டும் மாறக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ நல்ல பக்கமாக இதுவும் அதாவது நல்ல பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரிக்கி இது வந்து நமக்கு ஜாயினிங் உள்ள பக்கம். இது வந்து நம்ம அடித்து திருப்பும் போது நமக்கு உள்பக்கமாக போயிடும். நமக்கு ஸ்லீவ் உள்பக்கமாக பார்க்கும்போது நமக்கு அந்த ஒட்டு போட்டது வந்து வெளியில் தெரியாது. அது லைனிங்குள்ளே போகிற மாதிரிக்கி நம்ம இப்போ தைக்க போகிறோம். இப்போ முதல்ல ஒரு ஸ்லீவ் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்லீவ் எடுத்துட்டு இதனுடைய சென்டரை கரெக்டாக அதாவது நம்ம சென்டருங்கிறது இந்த மேலே இந்த பாயிண்ட்டு போட்டிருக்கோம்ல அந்த சென்டர் பாயிண்டில் கரெக்டாக அந்த டிசைனோட சென்டர் பாயிண்ட்டு வர்ற மாதிரிக்கி வச்சுட்டு இந்த பார்டர் வந்து நம்ம மேலாப்பில் எல்லா ஜாயினிங் முடிச்சதுக்கப்புறம் தான் மேலாப்பில் தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ நீங்கள் இதுலேயுமே நீங்கள் இந்த கிளாத்தை நம்ம அட்டாச் பண்ணியும் வைக்கலாம், இல்லை இந்த ஸ்லீவ்லேயே அட்டாச் பண்ணி வைக்கிறதுனால வைக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். அதாவது நம்ம இந்த கிளாத்து பிளவுஸோட கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது சொல்கிறேன். இப்போ இதையுமே நீங்கள் 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. டபுளாக மடிச்சுட்டு இதை ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்படியேவும் நெட்டு கிளாத்தில் வந்து இதை ஜாயின் பண்ணிட்டு கூட இந்த கிளாத்தில் வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணலாம். முதல்ல வந்து இது எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுங்கிற இந்த மார்க்கிங்கே பண்ணிக்கணும். இது கரெக்டாக அந்த இடத்துல சென்டர் வச்சோம்னா இந்த பார்டர் வந்து நமக்கு கரெக்டாக இவ்வளோ அகலத்துக்கு வந்து இந்த பார்டர் வந்து நமக்கு வருது. அப்படிங்கும்போது இன்னும் லைட்டாக கொஞ்சம் இழுத்து வச்சுக்கலாம். இந்த 2 பூ கரெக்டாக கனெக்ட் பண்ணி இந்த சென்டரை வர்ற மாதிரிக்கு வச்சுட்டு இந்த இடத்துல வந்து இந்த இடம் இப்படி வந்து இப்படி வர்ற மாதிரிக்கு வச்சுட்டு அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நமக்கு
கிளாத் வந்து தேவைப்படுது. இந்த எக்ஸ்டர்னா இருக்கத வந்து கட் பண்ணிரலாம். இந்த எக்ஸ்டர்னா இருக்கத கட் பண்ணிட்டு இதுல இப்ப சென்டர் பார்த்துட்டு இது எந்த அளவு வேணுமோ அதையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒரு ஸ்லீவ் தான் முதல்ல பார்க்கறோம். இந்த அளவுலாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவ் தைச்சு முடிச்சுக்கலாம். இதில் என்ன செய்யணும், இதில் நம்ம இப்போ அட்டாச் பண்ணணும். நல்லா ஒரு அரைஞ்சி இருக்கிற மாதிரி நம்ம ஏற்றியே பிடிச்சிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு அமுக்கடி போட்டுக்கோங்க. இப்போ தான் வந்து நமக்கு ஃபினிஷிங் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஜாயினிங் கொடுத்த மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் நம்ம அந்த ஸ்லீவு டிசைன்லாம் வச்சு அதாவது இந்த பட்டியோட ஸ்பேஸ்க்கு நம்ம போடும்போது அந்த டிஃப்ரெண்ட் வந்து தெரியாது. இப்போ நம்ம இப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துருக்கோம். இதை என்ன செய்கிறோம், அப்படியேவும் இதனுடைய நல்ல பக்கத்தில் தான் நல்ல பக்கமும் ஒரே சைடு வர மணிக்கு, கெட்ட பக்கமும் அடியில் கிடக்கிற மணிக்கு, ஒன்று நம்மளை பார்த்து இன்னொன்று அடியில் பார்த்து இருக்கிற மணிக்கு போட்டுட்டு இந்த சென்டரை கரெக்டாக அந்த பூ டிசைன் வந்து இந்த நடுபாகம் வந்து கரெக்டாக அந்த மேலே அந்த மார்க்கிங்கில் இருக்கிற மணிக்கு பார்த்துட்டு அப்படியே நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம். மேலே நல்லா கொஞ்சம் துணி விட்டுக்கோங்க. நம்ம அடித்து திருப்பும் போது கீழே டிஃப்ரெண்ட் வந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். இது அப்படியேவும் அடிச்சு இதில் ஒரு அமுக்கடி போட்டுடலாம். இப்போ இங்கே அமுக்கடி போட்டோம், அதாவது போட்டுட்டு இங்கனுக்குள்ள இந்த எக்ஸஸாக தெரியுது பாருங்க, முன்ன பின்ன இருக்கு. இதெல்லாம் நம்ம கரெக்டாக கட் பண்ணி விட்டுறோம். ஏன்னா நெட்டு கிளாத்துங்கும் போது நமக்கு அது லைட்டாக தெரியும். ஆனால் நம்ம இந்த பட்டி வச்சு அதாவது இந்த டிசைன் இந்த பார்டர் வச்சு நம்ம மறைச்சிருவோம். இருந்தாலும் ஃபினிஷிங் வந்து நமக்கு எப்பயுமே கரெக்டாக இருக்கணும். மேல் பக்கமாக கட் பண்ண வரலன்னா அடிப்பக்கம் நல்லா எடுத்து விட்டுட்டு கூட கட் பண்ணுங்க. இப்போ திருப்பி விட்டுட்டு இங்கே கூட ஒரு நம்ம தையல் போடணும்னாலும் போட்டுக்கலாம். இந்த லைனிங்கில் வந்து தையல் வர்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுட்டு கீழேயும் நல்லா கரெக்டாக ஒரு நம்ம அமுக்கடி போட்டுக்கலாம். கீழே நம்ம அமுக்கடி போட்டாச்சு. இப்போ ஒரு ஸ்லீவுக்கு தயாராகி ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. என்ன செய்யணும், சுற்றி வந்து இந்த ஸ்லீவ் ஷேப் கொடுக்கணும். கரெக்டாக இந்த கார்னரில் எல்லா ஓரத்துலேயும் நம்ம எப்படி லைனிங் ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஸ்லீவ் வந்து முழுமையாக தயாராகிடுச்சு. இவ்வளோ தான் ஸ்லீவு. இதுக்கு மேலே நம்ம என்ன செய்கிறோம், இந்த பார்டரை வச்சு நம்ம கொஞ்சம் இது பண்ணால் தான் டிசைன் பண்ண, அதாவது கொஞ்சம் வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் பார்க்க வந்து ஸ்லீவ் வந்து நல்லா எடுப்பாக இருக்கும். இந்த டிசைனும் நமக்கு கையில் வந்த மாதிரிக்கு இருக்கும், நெட்டு கிளாத்தும் அட்டாச் ஆன மாதிரிக்கு இருக்கும். அவங்க போட்டிருக்கும் போது நல்லா பெர்ஃபெக்டாக பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதை கரெக்டாக ரெண்டு பக்கமும் கரெக்டாக அந்த நம்ம கை மடித்தோம்னா ரெண்டும் கரெக்டாக ஒரே இடத்துல வர்ற மாதிரி வச்சுக்கணும். ரெண்டு பக்கமும் இப்படி மடிக்கும் போது, ஸ்லீவ் ரெண்டையும் மடிக்கும் போது இது ரெண்டுமே ஒரே இடத்துல அட்டாச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டு நீங்கள் இதை மடித்து நம்ம அடித்து விட்டுறலாம். இந்த சைடை வந்து நீங்கள் ஓரத்தில் இப்படி மடித்து விட்டு தான் தைக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம இடையில ரெண்டு பக்கமும் சேர்த்து நம்ம ஒன்றா வச்சு கட் பண்ணிடுறோம். இந்த சைடு வரும்போது கரெக்டாக கீழே எவ்வளோ மடிச்சிருக்கீங்களோ அதே இது மேல் பக்கம் மடிச்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க.
கரெக்டாக சென்டர் எவனுக்குள்ள வருதோ அந்த பாயிண்ட்டை கட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா பாயிண்ட்டுகளையும் கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு தைக்கும் போது, அதாவது ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எந்த இடம் வந்து நமக்கு இந்த மார்க்கிங் வந்து நல்லா தெரியும். இது வந்து ஃப்ரண்ட் சைடுங்கிற அடையாளத்துக்கு இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் நம்ம போடும்போது கரெக்டாக இந்த சென்டர் வந்து இந்த இடம் அப்படி தான் வரும் நமக்கு. கரெக்டாக ஸ்லீவ் வந்து இப்படி தான் வரும். இது வந்து இடது பக்கம் வர்ற ஸ்லீவு. இதே மாதிரிக்கே நம்ம இன்னொரு ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம ரெண்டு ஸ்லீவும் நல்லா தச்சு முடிச்சிட்டோம். கரெக்டாக ஆப்போசிட் சைடு நமக்கு கரெக்டாக ஃபினிஷிங் வர்ற மாதிரி தச்சு முடிச்சாச்சு. இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய இமேஜின் பொறுத்தது. இப்போ இவங்க வந்து கரெக்டாக மணிக்கட்டு வரைக்கும் இங்கே வரைக்கும் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த ஸ்லீவ் அந்த டிசைனை வந்து கட் பண்ணாமல் இந்த டிசைன் இருக்கிற அளவுக்கு வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த பார்டரை வச்சுட்டு இன்னும் நல்லா லாங்காக தைக்கலாம். அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க கேட்கல. கரெக்டாக எனக்கு முழங்கைக்கு மேலே இருந்தால் போதும் அப்படின்றதுனால தான் நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது போடும்போது நம்ம ஜாக்கெட்டோட அட்டாச் பண்ணி, அதாவது சாரியோட அட்டாச் பண்ணி நம்ம கட்டும்போது பார்க்க வந்து நல்ல லுக்காக இருக்கும். நம்ம அந்த நெட்டையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிளாத்தையும் யூஸ் பண்ணி இந்த பார்டரையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த பார்டரை இந்த ஃபுல் டிசைனுக்காண்டி நம்ம நினச்சோம்னா அந்த பார்டர் வந்து வேஸ்ட் ஆயிரும். இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. இது நேராக இருக்கிறதுனால நமக்கு கழுத்துலையும் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் இப்படி டிசைன் கொடுத்துருக்கேன். இது உங்களுடைய இமேஜினை பொறுத்தது. உங்களுக்கும் இப்படி கிளாத் வந்தால் இப்படி தைக்கலாம் அப்படிங்கிற நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.